வணக்கம் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அன்பான சகோதர சகோதரிகளே நசரினா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இந்த அருமையான நேரத்தை இந்த அருமையான சந்தர்ப்பத்தை மறுபடியுமாய் நாம் குடும்பமாய் ஒன்றிணைந்து இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்பதும் போதிப்பதும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் சிலாக்கியம் அல்லவா இந்த கடைசி காலங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் யாருக்குமே வந்து இந்த பைபிளை படிக்கவோ இல்லை பைபிளை குறித்த காரியத்தை கேட்பதற்கோ நேரம் கிடையாது இன்னைக்கு நான் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த உலகத்தையும் பார்க்குறோம் நமக்கு நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களோட இந்த வாழ்க்கை தரம் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் உத்து கவனித்து பார்ப்பீர்களானால் இதை ஒன்று பண்ணுறதுக்கு மாத்திரம் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்புறம் கனனத்தில் என் ஆவி வந்துடும் எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னு தெரில பிரதர் பைபிள திறந்தா தூக்கம் வர தூக்கம் வருது தூக்கம் வரலன்னா நான் பைபிளை திறக்க ஆரம்பிச்சிடறேன் இப்போ எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரத்தான் போகுது இன்னொன்னு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஆட்கள் ஒரு காலத்துல வந்து வார்த்தையை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வார்த்தை இருக்காது வார்த்தையின் ஃபார் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு பைபிள் இருக்கு நீங்க தேடினாலும் வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பிரசங்கிமார்கள் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படாது டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படின்ற காரியம் நீங்க பாத்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவோட ஜன ஜனநாயகம் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நிறைய ஆஹ் என்ன சொல்றது ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க ஆஹ் அதாவது எக்கனாமிஸ்ட் அண்ட் என்ன சொல்றது இது ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் இந்த பத்திரிக்கையா பத்திரிக்கை நிருபர்கள் அப்புறம் இந்த அனலிஸ்டுங்கள்லாம் இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இதே வேலை தான் ஆராய்ச்சி பண்றதுதான் வேலை அதே போல் இந்தியா வந்து ரொம்ப சந்தோஷமான நாடா இருந்த இடம் வந்து தொண்ணூத்தி இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஸோ இந்த காரியங்கள்லாம் என்னத்தை சொல்லுதுன்னா அவரோட வருகை மிக சமீபம் அதை குறித்து நாங்கள் ஒரு அருமையான ஆங்கில ஆங்கில தொடர் பண்ணியிருக்கிறோம் ஜீசஸ் இஸ் கமிங் சூன் திஸ் இஸ் யோர் லாஸ்ட் சான்ஸ் அதாவது ஏசு அத் அதிசீக்கிரத்தில் வருகிறார் இது உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கு கிடைத்த கடைசி பாக்க ஸ்லாக்கியம் கடைசி தருணம் என்று சொல்லி அதை குறித்து ஒரு ஏழு அத்தியாயங்கள் பேசியிருக்கிறோம் அருமையான செஷன் மத்திய இருபத்தி நாலுல இருந்தும் இருபத்தைந்துலிருந்தும் வெளிப்பாடுலிருந்தும் பேசியிருக்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருந்தால் அதை கொஞ்சம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல்லது அதெல்லாம் இருக்குது பிளேலிஸ்டாக இருக்குது பாருங்கள் அதே போல ஏழு கடிதங்கள் ஏழு ஆவிகள் உடைய ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட ஏழு கடிதங்கள் ஏழு 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 இதை குறித்து இன்னொரு ஆங்கில சீரியஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவும் இருக்குது உங்களோட பிளேலிஸ்ட்ல ரொம்ப அருமையா வந்திருக்கு இதில் எல்லாம் எண்ணத்தை குறித்து நாங்கள் அதிகமாக பேசியிருக்கிறோம்னா இந்த இரண்டாம் வருகை குறித்து ஆ இதோ பார்த்தீங்களா நிலாவானது செவப்பான வண்ணமாய் மாடி மாறிவிட்டது ஆ நெல்நடுக்கங்கள் வருகிறது இதோ எரிமலை வெடித்து குழம்பு இப்படியாக வெளியே வந்து நிறைய பேர்கள் மறித்து போனார்கள் இதெல்லாம் வந்து மற்ற இருபத்தி நாலுல இயேசு எழுதி வச்சிருக்கிறாரு இதை குறித்து நாங்கள் அதிகமாக போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டுங்களா ஆனாலும் அதை இதில் கவர் பண்ணியிருக்கேன் கடைசியாக ஒரு பன்னெண்டு பதிமூணு காரியம் ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஏசு சொல்லியிருப்பார் இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் இவைகளெல்லாம் வந்து அதாவது முடிவுக்கு காரணமான காரியங்கள் கிடையாது முடிவோ சமீபம் என்பதற்கு உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு டெலிகம்யூனிகேஷனை போல முடிவு சமீபம் அப்படின்னு என்ற காரியத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்கு இதெல்லாம் நடக்க நேரிடும் என்று சொல்லி அங்க அந்த அர்த்தத்துல எழுதி வைத்திருக்கிறார் முடிவு கிடையாது இது அப்படின்ட்டு சோ இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்து நீங்க இந்த பைபிள் மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தை வைத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேறிற்று நிறைவேறி நிறைவேறி ஆயிற்று அப்படிதான் இன்னைக்கு இந்த இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடும் சோ அதுல என்ன நாங்க காரியத்தை சொல்லியிருக்கிறோம் அந்த அத்தியாயங்கள் எல்லாம் அந்த அந்த தொடர்பில் அந்த விவிலிய தொடர்பில் எல்லாம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா உங்களோட உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்களோட இருதயத்தின் தன்மையை குறித்து அதாவது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படிமாங்க இருதயத்தோட தன்மை உண்மையான தன்மை என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் நான் நீதிமான் நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் அருமையான பாடல் நம்ம ஃபாதரோட பாடல் பாடுங்க தவறு இல்லை ஆனா கொஞ்சம் உணர்ந்து பாடுங்க முன்னாலுமே அந்த வார்த்தைக்கு நீங்க பாத்திரமா இருக்கிறீங்களா சரிங்களா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு இந்த மேஜிக் வேர்ட் மாதிரி ஏசுப்பாவோட ரத்தம் வந்து இன்னைக்கு மேஜிக் மாதிரி நான் பாவம் செஞ்சுட்டு வருவேனா அப்படி போய் நிப்பனா இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லுவேனா மாறி மாறிவிடுவேனா இப்படிதாங்க இன்னைக்கு இப்போ கையில் அழுகு பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உடனே சோப்பு எடுப்பீங்க கையை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி தண்ணியில் கழுவுவீங்க டேப்பில் தண்ணி திறந்தா வரும் இல்லைங்களா குளால தண்ணி திறந்தா அந்த மாதிரி இன்னைக்கு ஏசு ஏசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு ரத்தத்தை சிந்தி விளக்கறையும் கொடுத்து நம்மளை வாங்கி அந்த ரத்தத்தினால உங்களுக்கு விமோச்சனம் விடுதலை பாவ மன்னிப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு நீதிமான் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்து புத்திர சுவிகாரத்தை இழந்து போன புத்திர சுவிகாரத்தை திரும்ப பெறும் பண் பண்ணும்படி உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ கிருவை அதுதான் இந்த கிருவைங்கிற வார்த்தைக்குள்ளே இவ்வளோ அடங்கி இருக்குங்க கிருபை அப்படின்றாங்க இன்னைக்கு அந்த கிருபிக்குள்ள எத்தனை அடங்கியிருக்குன்னு இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்களா மூச்சுத்தனை நேரம் சொன்ன பாத்தீங்களா அதுதான் இங்க கிருபிக்கு அர்த்தம் இன்னைக்கு அதெல்லாம் வந்து இந்த டேப் வாட்டர் மாதிரி பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா கிறிஸ்துவர்களை பத்தி மட்டும்தான் பேசுறேன் யாரையோ பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் என்னை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் துணிகரமான பாவங்களில் ஈடுபட்டு தெரிஞ்சே செய்கிற பாவங்கள் பரிசு தாவியானவர் துக்கப்படுவார் துக்கப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லி கட்டளை இருக்கிறது எப்பேசியா நாலு முப்பதுல அந்த கட்டளை ஒன்னே போதுங்க தெரிஞ்சே நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது உங்களுக்கு சரிங்களா பழைய காலத்துல ஒரு ஜோக் இருக்கும் தப்ப தப்பு இல்லாம செஞ்சா தப்பே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நீங்க என்னதான் தப்ப தப்பு இல்லாம செஞ்சாலும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அதான் பைபிள் நீங்க தப்பிக்கவே முடியாது ஏன்னா தப்ப தெரிஞ்சு நீங்க தப்பு இல்லாம பண்ணினாலும் நீங்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் பைபிள் எப்படின்னு கேக்குறீங்களா இப்ப சொல்ல மாட்டேன் கடைசி நாள் ஒண்ணு வரும் வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புன்னு சொல்லிடு அந்த நாள் இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் இயேசுவே சொல்லுவாரு அப்ப உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருங்க பிரதர் சிஸ்டர் சொல்றது நண்பனே எங்க இருந்தாலும் சரி இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறப்போ உங்களுக்கு இருதயத்துல ஒரு காரியம் வேலை செய்யணும் உங்களுக்கு அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன் கான்சியன் இதை தான் அந்த ஏழு கடிதத்திலையும் இயேசு எழுதியிருக்கிறார் யோவான் எழுது அப்படி என்று சொன்னார் யோசிக்கும்படி சிந்திக்கும்படி சிந்தனை மண்டலம் செயல்படும்படி இன்னைக்கு அதை குறித்து தான் பேச வந்திருக்கிறோம் இது கடைசி அத்தியாயம் நாம் ஆஹ் துன்மார்க்கர்கள் அப்படி என்கிற அந்த தலைப்புல நாம் பார்த்து வருகிறோம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நாம் ஒவ்வொரு உறுப்புகளா எடுத்து பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறோம் இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க இது ஏழாவது அத்தியாயம் கடைசி அத்தியாயம் இன்னைக்கு முடிக்க முடியும் நம்புறேன் இன்னைக்கு முக்கியமான ஒரு உறுப்பை குறித்து நாம் பார்க்க வந்திருக்கிறோம் வருக ஆஹ் யஸ் நாமத்தில் மறுபடியும் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து இருதயத்தை குறித்த காரியம் இருதயத்தோட நான் இன்னைக்கு என்னத்தையும் இணைக்க போறேன் அப்படின்னா புத்தி சுவாத்தியத்தையும் இணைக்க போறேன் ஏன் என்று கேட்டால் சிந்தனை மண்டலம் நினைவுகள் இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த சிந்தனை மண்டலங்கிறது வந்து நம்மளோட மூளைக்குள்ளே இருக்குது நம்மளோட மூளையை பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரித்து தான் நம்ம பார்த்துருக்குறோம் செரி பிரம் பல்லம் என்று சொல்லி ஆனால் இந்த செரி பிரம்முக்குள்ளேயும் செறி பல்லம் பார்ப்பீர்களானால் நல்லா ஆராய்ந்து அதாவது மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னா இந்த மூளை வந்து நிறைய பகுதிகள் இருக்கிறது அதாவது உங்களோட நினைவுகளுக்கு ஒரு பகுதி ஞாபக சக்திக்கு ஒரு பகுதி அதாவது அதாவது இருப்பதற்கு ஒரு பகுதி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு விதமான கெமிக்கல்ஸ் சுரக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுதான் மெடிக்கல் சயின்ஸ் அந்த நாலு விதமான கெமிக்கல் சுரந்தால் நம் மூளையில வந்து இந்த சந்தோஷம் சமாதானம் நிறைவு என்கிற அந்த பகுதி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிறைவா இருக்கும் சில பேர் என்னதான் ஒரு லட்ச ரூபா கொடுங்க கோடி ரூபா கொடுங்க இவ்வளோதானா அப்படிமாங்க நான் இன்னும் அதிகமா வரும்னு நினைச்சேன் பிரகஸ்பதிகள் அப்படிம்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் பிரகஸ்பதி நான் நினைச்சேன் நான் நான் எதிர்பார்த்தேன் நடக்கல நான் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன் வேலை தேடலாம் நினைச்சிட்டே இருக்கேன் நினைச்சுக்கிட்டே இருப்பார் முப்பது வருஷமா வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு என்னதான் கொடுங்க கொஞ்சம் கூட இந்த சந்தோஷமே வராது இவங்களுக்கு என்னதான் இந்த கெமிக்கல் சுரந்தாலும் இவர்கள் சந்தோஷம் அடை போவதில்லை எதை பத்தி சொல்லுகிறோம் என்றால் சிந்தனை மண்டலத்தை குறித்து இந்த சிந்தனை மண்டலம் எதனால் இயக்கப்படுகிறது என்றால் நடைமுறை ஒவ்வொரு நாளிலும் நாம் இந்த உலகத்திற்குள் நடந்து செல்லுகிறோம் அனுபவத்துக்குள் கடந்து செல்லுகிறோம் மனிதர்கள் மத்தியில பல சூழ்நிலைகள் மத்தியில நாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதுதான் நம்மளோட வாழ்க்கை நியமமா இருக்கிறது தட் இஸ் த ஐடியாலஜி ஆர் தட் இஸ் த ரூல் பை விச் அந்த கட்டளை கட்டுப்பட்டு தான் நடக்கணும் பல்லக்கடிக்கெலாம் போல தோணும் சில அநியாயங்களை அக்கிரமங்களை பார்க்குறப்போ ஆனால் வேற வழி கிடையாது நீங்க அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்க அப்படியே கடந்து போகிறப்ப என்றால் இந்த சிந்தன மண்டலத்துக்குள் பல காரியங்கள் நுழைகிறதா இருக்கிறது சில காரியங்கள் பைபிளுக்கு எதிர்முறையா இருக்கும் சில காரியங்கள் பைபிளுக்கு ஏதுவானதா இருக்கும் சில காரியங்கள் பரிசுத்தாவியானது ஆனிய ஆவியானவருக்கு உடைய காரியமா இருக்கும் சில காரியங்கள் பரிசுத்தாவியானவர் வெறுக்கக்கூடிய காரியமா இருக்கும் உங்களோட உங்களை மாசுபடுத்துகிற காரியம் உங்களோட பரிசுத்தத்தை மாசுபடுத்துகிற காரியமா இருக்கும் இப்படி என்றால் பல மனிதர்களை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களிடமிருந்து பல அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களா இருக்கும் இது எல்லாம் எங்க போதுங்க ஃபர்ஸ்ட் மூளைக்குள்ள போகுது சிந்தனை மண்டலத்துக்குள் போது அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பல காரியங்கள் பல மூளையின் பகுதிகளுக்குள் போகும் அதான் பார்த்தீங்கன்னா ஹெட் இன்ஜுரி பைக்கில் போறப்ப ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் ஹெல்மெட்டை கழட்டி ஸ்டைலாக இப்படி கையில மாட்டிக்கிட்டு போறாங்க போலீஸை பார்த்தா மட்டும் தலையில போடுறது அவங்களுக்கெல்லாம் சொல்கிற மெசேஜ் இதுதான் தலைக்குள்ள ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குங்க வெறும் அந்த மூளையை மூளைய பார்க்காதீங்க மூளைக்குள்ள தாங்க எல்லாமே அடங்கியிருக்கு அதான் சிந்தனை மண்டலம் என்று சொல்லுவார்கள் அந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு கோபம் சந்தோஷம் வெறுப்பு எப்படி என்று சொல்லி பல எமோஷன்ஸை பார்க்கலாம் அமைதி சமாதானம் ஆஹ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடிய எண்ணங்கள் பய உணர்வுகள் திகில் அடைவது இப்படி என்று சொல்லி பல உறுப்புகள் பல பகுதிகளாக இந்த மூளை என்கிற ஒரு உறுப்புகள் அடங்கி அடக்கப்பட்டிருக்கு சரிங்களா இதை ஏன் இவ்வளவு நேரம் அழுத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா இந்த சிந்தனை மண்டலத்துக்குள் நீங்க எல்லாத்தையும் உள் வாங்கிதான் ஆகணும் உங்களுக்கு வேற வழியே கிடையாது எப்படி உள் வாங்குறீங்க அதை குறித்து தான் இத்தனை நாட்களும் பேசிக்கொண்டு வருகிறோம் கண்களின் மூலமாக வாயில் வாயில நீங்க பேசுறப்போ நீங்க வாயில இருந்து வெளியில வார்த்தை வருது அதுக்கும் மூளைக்கு என்ன சம்பந்தம்னா நீங்க பேசுறப்போ அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுவான் பாருங்க அந்த வார்த்தையில அவங்க மூளைக்குள்ள போய் உட்காந்துக்கும் அதனாலதான் சரியான ஆள் கிட்ட பேசுங்க தவறான ஆள் கிட்ட போய் தவறான காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வர தவறான வார்த்தைகள் எங்க போய் எங்க எங்கதான் போய் உட்காரும் மூளைக்குள்ள போய் உட்காந்துரும் அப்ப என்ன ஆகுது நீங்க கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி பம்ப வந்து வேலைக்கு வாங்குற காரியமாய் அது மாறி விடுகிறது தெரிந்தே இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் கரெக்டுங்களா அந்த உலகத்துல வந்து நீங்க சில காரியங்களை பேசி தான் ஆகணும் வேறு இல்லை பட் நிறைய காரியங்களை நீங்கள் தவிர்க்க கூடும் ஆனால் நீங்க தவிர்க்காதபடி அதுல போய் நீங்க கொள்ளுகிறப்ப என்ன ஆகுறது இன்னும் உறுப்பை வச்சுட்டு தான் சிக்கி போறீங்க காலை வச்சுட்டு கண்ட கண்ட இடத்துல போய் உட்காருறது அங்க உட்காந்து கண்டு கண்டு இதெல்லாம் வாயை வச்சு பேசுறது அப்புறம் தேவையில்லாததெல்லாம் கண்ணை வச்சு பாக்குறது கண்ணை வச்சு படிக்கிறது பைபிளை தவிர எல்லாத்தையும் படிக்க இந்த கண்ணுக்கு வல்லமை உண்டு அப்படி என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி காதுல என்னத்தை கேட்கறது காதை குறித்து நாங்க பேசல ஆனா காதும் ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கன்ஸ் ஒட்டு கேட்கறது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறப்போ மறைஞ்சு கேட்கறது அப்புறம் தேவையில்லாத காரியங்களை மியூசிக் பாடல்கள் சினிமா பாடல்களை கேட்க வேண்டியது இதெல்லாம் எங்கே தான் போய் உட்காருதுங்க மூளை கண்டெய்னர் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிங்கன்னா பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்கும் தண்ணி தான் இருக்கும் நல்ல தண்ணி பிடிச்சிங்கன்னா நல்ல தண்ணி இருக்கும் சாக்கடை தண்ணி பிடிச்சிங்கன்னா சாக்கடை தண்ணி தான் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி மூளை வந்து ஒரு பாத்திரம் பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் எண்ணத்தை உள்ள கொழா போட்டு உள்ள எண்ணத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் மூளை வச்சுக்கும் அதனால தான் நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா அருமையான பாடம் நல்லதையே நான் சொல்லவும் நல்லதையே நான் செய்யவும் என் உள்ளத்தை இன்னைக்கு உறுதிப்படுத்துங்கன்னு ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும் இங்க அந்த உள்ளங்கிறது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ளமும் உங்களோட புத்தி சுவாதியமும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு காரியமாக தான் நீங்க பார்க்கணும் இப்ப அங்க வரேன் நான் முதல்ல என்னன்னா சொன்னேன் சிந்தனை மண்டலங்களும் நினைவுகளும் இப்ப நீங்க உள்ள வாங்கினதெல்லாம் என்ன ஆயிருதுன்னா இருதயத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது ஆமாம் இருந்து ஒரு பைப் இருக்கு நீங்க தண்ணி பிடிச்சிங்கல்ல என்ன தண்ணி சாக்கடை தண்ணியை பிடிச்சிட்டீங்க அதாவது கண்ட கண்டதையெல்லாம் பேசி சாக்கடை தண்ணியை உள்ள வாங்கிட்டீங்க இருந்து ஒரு பைப் போகுது அந்த பைப்புக்கு வந்து டேப்பே கிடையாது டேப்புனா மூடெல்லாம் திறக்கலாம் கரெக்டுங்களா குழான்னா மூடெல்லாம் திறக்கலாம் நிறைய கொலால காத்து தான் வருது இன்னைக்கு சென்னை பட்டணத்துல அது வேற விஷயம் இந்த அந்த கொலைய நீங்க மூடுனீங்கன்னா தண்ணி போகாது ஆனா ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மூளையில இருந்து இருதயத்துக்கு போற அந்த கொலாய்க்கு டேப்பே கிடையாதுங்க அதனாலதான் பைபிள்ல திருப்பி திருப்பி நாங்க சொல்லிக்கிட்டு வர காரியம் சரியானதை செய்யுங்க சரியானது சிந்திங்க சரியானதை யோசிங்க சரியானதை பேசுங்க சரியானதை கேளுங்க சரியானதை பாருங்க சரியான இடத்துக்கு போங்க சரியான மக்களை சிந்திங்க தவறான மக்களை ஏதாவது எதிர்ச்சியா கொஞ்சம் கூட பிளான் பண்ணாம எதர்ச்சியா சந்திக்க வேண்டியதாயிருச்சு சந்திச்ச பிறகுதான் ஐயோ மாய திறந்தா சாக்கடையா வருது ரைட்டு என்ன பண்றது உள்ள போயாச்சு ஏசுபி நாமத்துல எப்படியாவது கழுவிட்டு வெளியில வந்துருங்க தெரிஞ்ச துணி துணிகிரகமான பாவத்தை குறித்து பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் அவர்களுக்கு பேர் வணங்கா கழுத்து கொழுத்த இருதயம் படைத்தவர்கள் கடின இருதயம் உடையவர்கள் இப்படி என்றுதான் பைபிள் இவர்களை அழைக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பெயர் சொல்லி அழைக்கிற காரியத்தை பார்க்கிறோம் நீங்க வணங்க கழுத்தா கொழுத்து இருதயமா இல்ல கடின இருதயமா கடின இருதயம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய தொடரை விவிலிய தொடரை பண்ணியிருக்கோம் அது இருக்கு பிளேலிஸ்ட்ல அதெல்லாம் போய் கேளுங்க இந்த கடின இருதயம் கொண்டவர்கள் என்னென்ன காரியம் பண்ணுவாங்கன்னு ரெண்டுத்தி மூத்தி மூணாவது அதிகாரத்துல இருந்து பேசியிருக்கிறேன் ரொம்ப முக்கியமான காரியம் ஒவ்வொரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் அந்த துர்கிரிகளை பண்ணவர்கள் பண்ண பண்ண பண் பண்ண அதாவது ஈடுபட்டு ஈடுபட்டு பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் இந்த உறுப்புகளை தான் பிரயோஜனப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள் இந்த உறுப்புகளை பிரயோஜனப்படுத்தும் போது அந்த எல்லாம் போய் புத்தில மூளையில உக்காந்துக்குது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் டேப் இல்லாத ஒரு குழாய் இம்மீடியட்டா கீழே இருதயத்துக்குள் தழு தள்ளுகிறது அந்த அனுபவமும் அந்த சிந்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் தவறான அனுபவங்கள் சாக்கடையின் அனுபவங்கள் துர் எண்ணங்கள் துர்கிரியைகள் துர் செயல்கள் பிசாசோட கிரியைகளுக்கு வரவே இல்லைங்க இதெல்லாம் நீங்களா விரும்பி பண்றக்கா என் உடனே எல்லாத்துக்கும் வந்த பிசாசால் வந்தது இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னை நான் கட்டி போடுகிறேன் பலார் நிறைய நீ தான்ட்டு அன்ன கூப்பிட்ட நீ தான்ட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்த நானும் நீயும் சேர்ந்து பண்ணலாம் தானே டீல் போட்டிருக்கிறோம் இப்ப என்ன மட்டும் நீ கட்டுற அப்படிங்கிற இயேசுவின் நாமம் அங்க வேலையே செய்யாதுங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி இன்னைக்கு இயேசுவின் நாமம் அப்படின்னு அது அந்த மேஜிக் மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் போட்ட மாதிரி இது மந்திரம் தந்திரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாந்திரிக நாமம் அல்லங்க இது உன்னதமான நாமம் உயர்ந்த நாமம் அற்புதத்தின் நாமம் கிருவையின் நாமம் நம்மளை வந்து ஒரு அதாவது வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விளைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு நாமம் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் சாரி ரைட்டுங்களா இந்த நாமத்தை வந்து இன்னைக்கு ஒரு மேஜிக் மெஜிஷியன் யூஸ் பண்றது போல மந்தர தந்திரம் செயல்களுக்கு யூஸ் பண்றதை போல இன்னைக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபைகள் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளா இருக்குது என் நிலைமை பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லை பிரதர் அதுக்குதான் அந்த நாமம் கொடுத்துருக்கு அதுக்குதான் கிருபை பாவம் எங்க பெருகிறதோ கிருபை பெருகும் எந்த முட்டால் சொன்னது இது பைபிள்ல காட்டுங்க பாக்கலாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா துணிகிரகமான பாவங்கள் நான் தெரிஞ்சே செய்கிற பாவங்கள் முன்னே செஞ்ச பாவத்தை மறுபடியும் செய்வேன் அந்த இடத்துல எனக்கு கிருபை பெருகணும் அந்த இடத்துல எனக்கு ரத்தம் கழுவப்படணும் ஏசுவ நாமத்தை மறுபடியும் வேலை செய்யணும் இது கிடையாதுங்க கிருப கிருபங்கிறதுக்கு வேற அர்த்தம் உண்டு அதை குறித்து நான் ஒரு ஆங்கில சீரீஸில் அதை பேசி கொண்டிருக்கிறேன் கிரேஸ் பை சேவிங் கிரேஸ்னு தீத்துல ரெண்டாவது அதிகாரம் ஒம்பதுல இருந்து பதினோரு வசனத்துல ரட்சிப்பை குறித்தும் கிருபை குறித்தும் அருமையாக பவுடர் எழுதி வைத்திருக்கிறார் அதை குறித்து நான் நாலு அவர் பேசியிருக்கிறேன் நீங்கள் கேட்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கிருபன்னு என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா இன்னைக்கு இப்படியாக துஷ்பிரயோகம் படுத்துகிறார்கள் இயேசுவின் நாமத்தையும் அவரால் அவர் நாமத்தினால் கிடைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இலவசமாய் கொடுக்கப்பட்ட கீர்வையும் இன்னைக்கு துஷ்பிரயோகம் படுத்தக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த கிறிஸ்துவம் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகத்தை நாங்கள் பத்தி பேசவில்லை உலகத்தான பத்தி பேச வேண்டிய நேரம் நமக்கு இல்ல ஆஹ் அதோட கவலை நமக்கு இல்லை ஏன்னா உலகத்தார்கள் உலகத்தார் வந்து ரச்சிக்கப்படணும்னு ஜபிக்கணும் ரைட்டுங்களா ஆனா உலகத்தானெல்லாம் இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கவலையோட பாத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் உலகத்தானா மாறிடுவீங்க இயற்கப்படுவீர்கள் மேக்னெட்டிக் புல் அப்படிம்பாங்க காந்தத்தை போல நீங்க ரொம்ப சோதிக்க சோதிக்கக்கூடிய காரியத்தையே நீங்க பாத்துட்டு இருங்க சில பேர் பார்ல போய் பிரசங்கம் பண்றாங்களா சில பேர் விபச்சார விடுதலை போய் பிரசங்கம் பண்றாங்களா அவங்களும் விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க நிறைய கதை கேட்டிருக்கேன் நான் தான் காலை வச்சுட்டு நான் கண்ட கண்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேசிட்டு வரும் ஜெயிலுக்கு போங்க அங்க இருக்கிற குற்றவாளிகளோட கதையை கேளுங்க கண்ணீரால் நிரப்பப்பட்டிருப்பாங்க ஆறுதலை சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் ஜபிங்க கையில் இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த உங்களை சோதனைக்குள்ளாய் தள்ளப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு போகாதீர்கள் ரைட்டுங்களா அந்த அந்த காலோட இதை பத்தி இங்கெல்லாம் நீங்க போறப்ப என்ன ஆகும் கண்ட கண்டத்தை பார்க்க நேரிடும் அப்போது அந்த கண்ட கண்டதெல்லாம் உங்கள் புத்திக்குள்ளே போக நேரிடும் அது உங்களுடைய சிந்தனை மா மா சிந்தனையாய் மாறிவிடுகிறது அனுபவம் ஆய் மாறிவிடுகிறது அந்த அனுபவம் மூளைக்குள்ளே போய் உக்காந்துருது அந்த மூளைக்குள்ளே போய் உக்காந்த அனுபவமும் சிந்தனையும் நினைவாய் மாறிவிடுகிறது அது இருதயத்துக்குள்ளே போய் தங்குது ஓகேங்களா என்னோட இருக்கீங்களா இல்லையா ரைட்டுங்களா நினைவாய் மாறிவிடுது மெமரி இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மெமரினால் இது வந்து மூளைக்குள்ளே இருக்குது மூளைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இருதயத்துக்குள்ளே தான் அது இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இருதயம் வந்து என்ன பண்ணுக்கும் கபகன் பிடிச்சி வச்சுக்கும் மாசுபடுத்தாதீங்க உள்ளார்ந்த மனிதனை நீங்கள் மாசுபடுத்தக்கூடிய உறுப்புகளை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம் ஆனால் இவைகளில் எல்லாத்தையும் ஒன்று கட்டுக்குள்ள கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் சிபியு நம்மளோட மூளை தான் சிபியு நினைவுகளுக்கெல்லாம் அதாவது என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறதோ என்னென்ன அனுபவங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் பெரிய ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஹார்ட் டிஸ்குன்னு ஒன்று இருக்கும் உள்ள அதில் தான் எல்லாம் போய் உட்காரும் சிசிடிவி கேமரா வைப்பாங்க அது போய் பதிவு செய்யும் தெரியுங்களா அந்த கேமரா பார்க்குறதெல்லாம் போய் ஒரு ஹார்ட் டிஸ்கில் போய் பதிவு செய்யும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க ஹார்ட் டிஸ்க் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா இன்னைக்கு எவ்வளோ மெமரி ஸ்டோர் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும் அதில் அந்த இந்த கேமரா தான் கண்ணுங்க கேமரா தான் காதுங்க எல்லா சென்சரி ஆர்கன்ஸ் எது வழியாக உங்களுக்கு அதாவது தகவல் உள்ளே வந்து போகுமோ அது எல்லாமே கேமரா மாதிரி தான் கண்ணை மட்டும் கேமராவாக பார்க்காதீங்க வாய் கூட ஒரு கேமரா தான் நீங்கள் போட்டு வாங்குறீங்க பாருங்கள் அது கூட ஒரு கேமரா தான் இந்த எல்லாம் ட்ராவலாக எங்கே போதே மூளை மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை தான் ஹார்டிஸ்க்கு உள்ளே போய் உக்காந்துக்கும் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து மெசேஜை எடுத்துக்குவாங்க யார் சேட்டலைட்டு இருதயம் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா சேட்டலைட் தான் உங்க இறுதியம் ஆன்டனா அப்படி டியூன் ஆகி அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற மெமரி எல்லாம் அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த எல்லாம் துர் செயல்கள் எல்லாம் அப்படியே இழுக்கும் உள்ள உள்ள போய் அங்கே அதனால தான் மாசுபடுத்தாதீங்க லெட் தேர் பி ரெனியூவல் ஆஃப் மைண்ட் உங்கள் புத்திஸ்வாதியம் சுத்திகரிக்கப்படுவதாக என்று சொல்லி ரோமர் பன்னிரண்டு ஒன்று ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் அதை குறித்து நான் நிறைய பிரசங்கங்களையும் பண்ணியிருக்கேன் சரிங்களா சரி இன்னைக்கு நிறைய வசனங்களை நாங்கள் பார்க் நம்ம பார்க்க போறோம் மாருங்கள் மாறுங்கள் சேர்ந்தே பார்க்கலாம் இது கடைசி அத்தியாயம் இதோட இந்த என்ன சொல்றது தொடரை நாங்கள் முடித்து துன்மார்க்கர்கள் துன்மார்கல்கள் என்று சொல்லி நீங்க தான் அந்த துன்மார்க்கன்னு சொல்ல வரீங்க வரலங்க நீங்க நீதிமான உங்களை நீங்க வந்து என்ன சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கலாம் நீங்கள் இப்படியாக வர்ணிச்சு கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கே தெரியாம நீங்க துன்மார்க்கர்களாய் மாறி பல ஆண்டுகள் ஆயிட்டு அதை வெளிப்படுத்த தான் இந்த இடத்துல வந்து நாங்க நின்றுட்டு இருக்கோம் அதை வெளிப்படுத்த தான் இந்த அத்தியாயத்தை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஏன்னு கேட்டா இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற கடைசி தருணம் கடைசி சந்தர்ப்பம் நீங்க அங்க போய் எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லன்னு சொல்லவே முடியாது யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பைபிள் ஏற்கனவே இருக்கு நீங்க உங்களோட இருதயத்தையும் கண்களையும் திறந்து படித்தால் போதும் இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா உடனடியாக பரிசு தாவியானவர் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே வெளிப்படுத்துகிறவராக தான் இருக்கிறார் ஆனா உங்களுக்கு தான் நேரம் இல்லையே தான் இதையாவது பண்ணி எப்படியாவது உங்களோட இருதயத்துக்குள்ளையும் புத்திஸ்வாதித்துக்குள்ளும் மூளைக்குள்ளையும் இதை எப்படியாவது நுழைச்சுர்ணுன்னு தான் பிரயாசப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ரைட் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு நேராக திருப்பீர்கள் ஆனால் அங்கு ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் எப்படி என்றால் இருதை இருதை இருதயத்தின் மேல் நீங்க கண்காணிப்பா இருங்கள் விழித்திருந்து பாருங்கள் ஜாக்கிரதையாக பாருங்கள் ரைட் அண்ட் ஃப்ரம் இட் ஃப்ளோஸ் தி ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப் நீர் ஊற்றை நீர் ஊற்றுறதை நீர் ஊற்றை போல ஒரு ஜீவ நதி அதிலிருந்து பெருகி வெள்ளமாய் ஓடும் என்று சொல்லி அதுதான் அந்த இருதயத்தோட தன்மை அதனாலதான் தான் இந்த இருதயத்தை ஜாக்கிரதையாக கவனியுங்கள் ஒவ்வொரு நாளிலும் இருதயத்தை கூர்ந்து வேண்டும் என்று சொல்லி நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம அங்க பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் இன்னைக்கு இது முக்கியமான காரியம் இந்த இந்த வசனத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நான் வந்து ரொம்ப வந்து பிரயாசப்பட்டேன் ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து அந்த அதான் சொல்றேனே இந்த இருதயத்துக்குள்ள என்ன நுழையுதுன்னு நீங்க கண்காணிப்பா இருந்தீங்கன்னா இந்த மூளைக்குள்ள என்ன நுழையுதுன்னு நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க மூளைக்குள்ள என்ன நுழையுதுன்னு நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்களானா எந்த இடத்துல போய் நீங்க நிக்கிறீங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க யாரோட பேசுறீங்க என்ன காரியத்தை டிவியில பாக்குறீங்க யாருமே ரூ வீட்டுல இல்லாதப்போ நீங்க இன்டர்நெட்ல என்ன கருமத்தை பாத்துட்டு இருக்கிறீங்க இதுல எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க சாரி என் லாங்குவேஜ் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துருச்சு பட் என்ன பண்ணுறதுங்க இன்னைக்கு வந்து இந்த காரியத்தெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப லைட்டாக ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இன்டர்நெட்னா ஒரு நாலு காரியம் அப்படி இப்படி அசுக பிசுகா வரதான் செய்யும் பிரதர் அப்படிங்கிறார் ஒருத்தர் அது வரதான் செய்யும் நீங்கள் உகந்த ஆண் வாயை திறந்து அதை பார்க்கக்கூடாது அது வந்துச்சுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க இன்டர்நெட்டை மொத்தத்தில் வந்து பேன் பண்ணிடறாதிங்க இன்டர்நெட் போல ஒரு பிளெஸிங் ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடையாது ஏன்னா அதில் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குது இன்னைக்கு எங்கள் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு சேனல் எதில் லான்ச் பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க இன்டர்நெட்டில் தான் இணையதளம் இல்லைன்னா நீங்கள் போய் எங்கெங்கே உட்காந்து இந்த மெசேஜஸ்லாம் கேட்க முடியும் அருமையான பிரசங்கிமார்கள் இன்னைக்கு வந்து இணையதளத்தை தான் யூஸ் பண்ணி அதை ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி நிறையா காரியத்தை பேசிட்டு வராங்க பிரசங்கி மார்கள் எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த கோவிட் சுட்டுவேஷன் பேண்டமிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இணையதளத்தை வச்சு தான் நம்பி தான் இன்னைக்கு வண்டி ஓடிட்டுருக்கு ஒரு பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும் ஒரு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எல்லாமே இன்னைக்கு இணையதளம் இது யாரால் உண்டாக்கப்பட்டது பிசாசாக உண்டாக்குனா இணையதளம் என்றால் பிசாசு கிடையவே கிடையாது பிசாசுக்கு உருவாக்கவே தெரியாது தெரியுமா உங்களுக்கு உருவாக்குனது தான் தெரியும் அவன் அழிக்கிறவனும் கொல்ல கொள்ளுகிறவனுமாய் திருடுகிற திருடனுமா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது உருவாக்குறது எல்லாமே நம்ம கருத்தர் தாங்க இன்டர்நெட்டை உருவாக்குனது கர்த்தர் தான் அந்த ஒன்று உருவாக்குன அந்த இன்டர்நெட்டை மாசுபடுத்துறது பிசாஸ் அழிக்கிறவன் பிசாஸ் உடனடியாக இன்டர்நெட்டுனாலே எல்லாம் கண்டாப்பின்னான் வரும் வரும் ஏன்னா அந்த பிசாஸோட செயல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வந்தோன்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னங்க அதே மாதிரி சில பேர் வீட்டுக்கு போனா அவங்க கண்டதையும் சொல்லுவாங்கன்னு தெரியும் ஏன் அங்க போறீங்க இல்ல அவங்க வரதே இல்லைன்னு ரொம்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரைட்டுங்களா சில பேர் அப்படிதான் வந்துட்டு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கனாலும் கண்டதையும் பேச்சு நம்ம மனசை வந்து ஒரு கஷ்டப்படுத்திடுவாங்க இல்ல குழப்பத்துக்கு உண்டாக்குவாங்க அந்த மாதிரி மனிதர்களை இன்வைட்டே பண்ணாதீங்க அவங்க என்ன வேணா பேசிட்டு உங்களை பத்தி சரிங்களா இந்த மாதிரி காரியத்திலிருந்து நம்ம விலகி இருக்கும்போது நம்மளோட இருதயத்தை மாசுபடுத்தாதபடி நம்ம காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்துக்கு நம்ம போக வேண்டிய ஒரு இது வருது சரியா அது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது நமக்கு ரைட்டுங்களா இப்போ நம்ம விவிலியத்துல வந்து இந்த இருதயம் அப்படிங்கிற இத வந்து ஏன் வந்து அதிகமாக பிரயோஜன நிறைய இருதயம் 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 என்று சொல்லி வார்த்தைகளே நீங்கள் தொடர்ந்து பாக்கலாம் நிறைய வசனங்கள் தரப்போறேன் இன்னைக்கு அதை குறித்து நம்ம அதிகமா இன்னைக்கு வந்து யோசிக்கலாம் நம்ம சிந்திக்கலாம் நம்ம நம்ம இன்னைக்கு வந்து தொடர்ந்து அதை குறித்து போதிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் த என்ன சொல்றது ரூலிங் சென்டர் ஆஃப் த ஹோல் பர்சன் அதாவது இருதயம் என்கிறது சரியான ஒரு இடத்துல தான் வச்சிருக்கிற ஆண்டுகள் அதாவது நடுவால் இருக்கும் உடம்புக்கு நடுவான பகுதியில் அப்படின்னு என்ன கேட்டால் அவர் தான் நடுவர் மாதிரி ரைட்டுங்களா நான் எனக்கு இந்த என்ன சொல்றது பட்டிமன்றம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம்னா பண்ணுறோம்னா இருக்கும் அந்த முதலால் உட்காந்துரும் என்ன தலைப்புனாலும் சும்மா வெழ்த்து வாங்குவேன் அதுல அந்த நம்ம ராஜாவும் இவங்களும் பேசுவாங்க இன்னொரு லேடி இருப்பாங்க ஃபேரா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு நடுவர் வந்து நம்ம ஸ்டாலமன் பாப்பையா கடைசியில் எல்லாம் அப்படியே நல்லா சேர் எண்டுக்கே வந்துடுவேன் இவர் என்ன தீர்ப்பு கொடுக்க போறார் என்று சொல்லி ஏன்னா நடுவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரோல் இங்கே நம்மளோட உடலுக்கு நம்மளோட புத்தி சுவாதியத்துக்கு நம்மளோட ஆன்மாக்கு நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு நடுவர் யார் தெரியுங்களா இந்த இருதயம் ஆனா யாருமே இந்த நடுவரை பாக்குறதே இல்ல இருதே என்ன சொல்லுதுன்னு கேட்காம எல்லாம் புத்திலேயே போக்கஸ்டா இருந்துக்கிறோம் புத்தி யாரு நம்ம ராஜா மாதிரி அந்த அந்த அக்கா மாதிரி சரிங்களா ஆனா கடைசிய நடுவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு அதுதான் அப்படிதானே பட்டிமன்றம் முடியுது ராஜா என்ன சொல்றாருன்னு அதுல முடியறது இல்லையே கரெக்டுங்களா ராஜா தெரியுங்களேங்களா பெரிய பேச்சாளர் அவர் செம்மையா பேசுவார் தெரியாதுன்னா கூகுள்ல போட்டு பாருங்க அவரு கிறிஸ்தவர் தான் சாலமன் பாப்பாவும் பாப்பையாவும் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவ பட்டிமன்றம் நிறைய நடத்துறாங்க அவங்க இப்போ நல்லா இருக்கும் பாருங்க சரிங்களா ஆனா இன்னைக்கு இந்த நடுவர் என்ன சொல்றாருன்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த புத்தி சொல்ற காரியத்துக்குள்ள மாம்சீகமான முடிவுகளுக்குள் அவர்கள் கடந்து செல்ல விடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ரைட்டுங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருதயம் வந்து ஒரு நம்மளோட தீர்மானங்கள் அதாவது தெய்வீக தீர்மானங்கள் தேவனோட குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் ஆனால் நிறைய பேர் பார்ப்பதில்லை அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே உங்களோட ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ்னால் இல்லைங்களா உணர்வுகள் உங்களோட கேரக்டர் கேரக்டர்னால் கேரக்டர் தான் நீங்கள் எப்படி வந்து உங்களை அதாவது எப்படி பேசுகிறீங்க நீங்கள் எப்படி பதில் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து மரியாதை இல்லாமல் பேசுவாங்க அவன் கேரக்டரை பார் அப்படிம்பிங்கள்ல என்ன மெட்ராஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா மரியாதைன்னு என்னென்ன தெரியும் என்ன அப்படிம்பாங்க என்னங்கன்னே வராது ஆனால் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அநியாயத்துக்கு மரியாதை கொடுத்து கொடுத்தே ஒரு வழி ஆக்கிடுவாங்க அண்ணா சொல்லியிருக்கிறார் அந்த காலங்களில் காமராஜ் சொல்லியிருக்காரு மணிக்கம் மரியாதை வேணும் கோயம்புத்தூர் பக்கம் போங்க அப்படின்னு அதனால் ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ஸ் இது ரெண்டுமே எதை குறிக்கிதுன்னா கேரக்டர் ஒரு மனிதனோட நடைமுறை எப்படி இருப்பது என்று சொல்லி அவனோட உணர்வுகள் எப்படி இருப்பது என்று சொல்லி அவனோட பர்சனாலிட்டி அவனோட புத்தி புத்திஸ்வாதியம் அதாவது லுக் அட் அ ஹார்ட் யு வில் நோ த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ப்ராபம் இருக்குது ரைட் நீங்க இருதயத்தை பார்த்தால் நீங்க அவனோட புத்தி என்ன நிலைமையில அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி பார்ப்பார்கள் முகத்துல வஞ்சகமான ஒரு சிரிப்பு இருக்கும் இப்படி கூர்ந்து இப்படி கண் அதெல்லாம் இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அதாவது ட்ரைனிங் எல்லாம் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டது கண் இப்படி சைட்லயே வச்சு பாக்குறவன நம்ப கூடாதும்பாங்க இதெல்லாம் எதோட பிரதிபல பிரதிபலனா வருகிறது என்று சொன்னா எதோட ரிஃப்ளக்ஷன் வருகிறதுனா அகத்தோட அழகு அகத்தின் காரியம் அகத்துக்குள் அகம்னா இருதயம் இருதயத்தின் காரியம் எதால் மாசுபடுத்தப்படுகிறது புத்தி அது அதுல பாத்தீங்கன்னா இந்த இருதயத்திலிருந்து வெளிரங்கமாய் வரக்கூடிய காரியத்தை நீங்க முகத்துல பார்க்க முடியும் அவன் கண்கள்ல பார்க்க முடியும் அவன் சிரிப்புல பார்க்க முடியும் வஞ்சகமா சிரிப்பார்கள் சில பேர் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா சிரிப்பாங்க அவ்வளவு இன்னிசென்ட்டா இருக்கும் அவங்க மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆஹ் நீ ஒரு தடவை சிரிப்பா அப்படிங்களா ஆனால் அவங்க இருந்தேன் அவ்வளோ சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறப்போ அவங்க சிரித்தாலே அப்படியே நம்ம முத்தே வந்து உதந்துற மாதிரி இருக்கும் கரெக்டு தானே நான் சொல்கிறது கிராமத்து சைடு இந்த நம்ம அதாவது பாரம்பரிய தமிழர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நான் சொல்கிறது என்னென்ன இன்னைக்கு வந்து எல்லாமே டவுனில் போய் சிட்டிஸில் போய் செட்டில் ஆகுறதுனால இந்த பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து போயிடுறாங்க எல்லாமே இன்னைக்கு இணையதாலும் ஃபேஸ்புக்கு இதாதுன்னு போயிடுறதுனால இந்த பழைய காரியங்களை அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா அப்படியென்றால் அப்படின்னு கேட்பான் அவர்தான் சரிங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இப்போ ட்ரைனிங்கில் வந்து பழைய காரியத்தை குறித்து தான் அதிகமாக பேசுகிறார்கள் பாரம்பரிய காரிய காரியத்தை குறித்து தான் பேசுகிறார்கள் ஏன்னா அதுல தான் அவ்வளோ அர்த்தங்கள் அடங்கி அடங்கியிருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் ரைட்டுங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய பராமீட்டர்ஸ் ரைட் இருதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி சொல்லலாம் இதெல்லாமே வெளிரங்கமாய் வரக்கூடிய காரியத்தையும் நம்ம பார்க்கலாம் இருதயம்னா இருதயத்துக்குள்ளேயே அடக்கி இருக்காது உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய காரியமா இருக்கிறது அதனால புத்தி சுவாதியத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் அதுல இருந்து வெளியே புறப்படக்கூடிய உங்க பர்சனாலிட்டி கேரக்டர் உங்களோட வார வாயின் சொற்கள் ரைட் உங்களோட பார்வைகள் உங்களோட பேச்சு உங்களோட நடைமுறைகள் நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஏதுவா இருக்கும் என்று சொல்லி நாம் இதுவரை பார்த்துருக்குறோம் என்னோட இருக்கீங்களா சரி இப்போ என்னென்னு பார்த்தா பைபிளில் பார்க்குறப்போ இந்த இருதயமும் ஆத்துமாவும் ரைட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க அப்போ அது அதை அதை குறித்து நான் ஆங்கிலத்தில் நிறையா பேசியிருக்கிறேன் பிக்சர் படமே போட்டு காமிச்சிருக்கிறேன் அதில் எப்படின்னு கேட்டால் இந்த இருதயம் என்கிறது வந்து ஒரு உறுப்பு தாங்க ஆனால் அதை வந்து இருதயம் இருதயம் சொல்லுவதற்கு காரணம் அதுக்குள்ள ஆத்துமா சோல் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பபுள் பபில் மாதிரி ஒரு வேக்கம் வேக்கம் மாதிரி எப்படின்னு கேட்டால் அந்த இப்போது நான் நொறை வச்சு இந்த முட்டை போடுவீங்க முட்டை இல்லைங்களா இந்த நொறை சோப்பு தண்ணி போட்டு இப்படி நொறை பண்ணால் முட்டை வரும்ல அந்த முட்டை அப்படி எப்படின்னீங்கன்னா உடஞ்சு போயிடும் ஆனால் இது அந்த உடையாத ஒரு முட்டை உள்ளே இருக்குது அது என்றைக்கு உடைப்பாங்க தெரியுங்களா நியாயத்திற்பு நாளில் அது வந்து மறு அந்த ஆத்மா மறு ரூபம் அடையும் அதுக்கு என்ன காது மூக்கு முடி உயரம் நீல அகலம் எல்லாம் தெரியாது நமக்கு அதனால இப்படியாவது நான் குள்ளனா நான் பிறந்துட்டேன்னா சித்திரக்குள்ள நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு மனசுல சஞ்சலப்படாதீங்க உயரம் இருப்பீங்கன்னா நான் நெட்ட கூக்கனா இருப்பேன் அங்கே போய் எல்லாரும் என்ன பார்க்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க மறுரூபம் அடைவீர்கள் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இயேசு வந்து மேரின்னு கூப்பிடுற வரைக்கும் நம்ம மேரி மக்தில எனக்கு தெரியவே இல்லை மறுரூபம் அடைந்தார் ரைட்டுங்களா அதே வந்து ஒளிமலையில பார்த்தீங்கன்னா மறுரூபம் அடையில அவரோட முகத்தோற்றம் மாறுச்சு ரொம்ப அதாவது ஒளியினால் நிரப்பப்பட்ட மோசைக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு அது வேற அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது மாறுவோம் மறுரூபம் அடையும் அதே போலதான் வெளிப்பாடு ஒன்னாவது அதிகாரத்தில் யோவான் இயேசுவை பார்க்கிறாரா இதுவா அந்த இயேசு அப்படின்னு கீழே செத்த மனிதனை போல மாறிவிட்டார் என்று அது வந்து அடுத்த மறுரூபம் இந்த மாதிரி மறுரூபம் அடையக்கூடிய காரியம்தான் இந்த இறுதித்திற்குள் இருக்கக்கூடிய ஆத்மா ஹார்ட் அண்ட் சோல் அதை வந்து நம்ம அதாவது உபாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதே மாதிரி உபாகமம் இருபத்தாறு பதினாறாவது வசனம் மத்தியு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனம் மார்க் பன்னெண்டு முப்பது வசனமும் முப்பத்தி மூணு எல்லாம் எடுத்து படிப்பீர்களானால் அங்கே இந்த இருதயமும் நம் ஆத்மாவையும் இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் இந்த நாளில் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தேழை படிப்போம் சேர்ந்து வாசிப்போம் அதுல பாத்தீங்கன்னா ஜீசஸ் லவ் த லார்ட் வித் ஆல் யுவர் மைண்ட் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் வித் யுவர் மைண்ட் இதுதான் முதலாவது கட்டளை ஏசு கிறிஸ்து கொடுத்த ரெண்டே கட்டளை உன்னை நேசிப்பதை போல உன் ஐலா என்னை நேசிப்பாக அது ரெண்டாவது கட்டளை முதலாவது கட்டளை முது முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு புத்திஸ்வாதியத்தோட ஆண்டவரை நீ நேசிப்பாயாக உன்னே ஒரு வீட்டுல பாத்தீங்களாங்க இதுலயே தெளிவா தெரியலீங்களா அதாவது புத்தி வந்து மாசுபட்டா இருதயம் வந்து தெளிவா இருக்கக்கூடிய பரிசுத்தமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது அதே மாதிரி இருதயம் நல்லா சுத்தமா இருக்குப்பா புத்தி தான் உனக்கு கெட்ட புத்தி இருக்க வாய்ப்பே கிடையாது இங்க ஒன்னொண்ணு எப்படி எப்படி இருக்கணும்னு நம்ம வந்து இத்தனை அத்தியாயத்திலையும் படித்து படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால் ஒருத்தன் அடிப்பட்டா இன்னொருத்தனும் அவங்க பாதிக்கப்படக்கூடிய காரியத்தை பார்க்கணும் புத்தி வந்து மாசுபடுமானால் நம்ம இருதயத்திலயும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாக்கடைகளும் போய் உக்காந்துக்கும் அதனாலதான் ரெண்டையும் பார்த்து கவனிக்கணும் அதே மாதிரி புத்தியை யாரு தான் சுத்தமா வச்சுக்க முடியும் இந்த ஆறு உறுப்புகளை நம்ம சுத்தமா வச்சிருக்கிறப்போ சரியான காரியத்துக்கு பயன்படுத்துகிறப்போ நம்மளோட புத்தி சுவாத்தியமும் சரியா இருக்கும் அப்பதான் நீங்க இந்த கட்டளைக்கே பாத்திரர்களே மாற முடியுங்க சும்மா இந்த கட்டளையை சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு நட்டமுறை எப்படி இருக்கு இந்த உறுப்புகளை எப்படியாக பிரயோஜனப்படுத்துகிறீர்கள் அதுலதான் வந்து நம்மளோட புத்தி சுவாத்தியமும் இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியமும் நான் அதையே சார்ந்து இருக்கக்கூடியதா இருக்கிறது இப்ப இதுல எல்லாம் பிரச்சனை இருந்ததுதான் இந்த கட்டளை நீங்க வந்து கீழ்படிய முடியாது இந்த கட்டளை வந்து நீங்க கீழ்படிய முடியலன்னா நீங்க பரலோத்துக்குள்ள நுழையவே முடியாது ஆமா தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்க வந்து கண்டு அடையலைன்னா நீங்க கண்டிப்பா உள்ள போக முடியாதுன்னு எப்ரேர் பன்னெண்டு பதினாலு சொல்லு சரிங்களா ரைட் இப்ப என்னன்னு பார்த்தா இந்த இருதயத்தை பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த வீடு உங்களோட உங்களோட அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தங்கக்கூடிய ஒரு வீடை போல ஒரு கூடாரத்தை போல இருக்கிறது சரிங்களா நீங்க இப்ப ஒரு வீட்டுக்குள்ள போய் இருக்கிறீங்க அதுக்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாம் டிவி சோஃபா செட்டு பர்னிச்சர்ஸ் டைனிங் டேபிள் எல்லாம் வச்சிருப்பீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாம் வச்சிருப்பீங்க ஏன் அந்த வீட்டுல நீங்க வந்து குடி தங்கும் போது அங்க நீங்க வாழ தேவையான எல்லா வசதிகளையும் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க இல்லன்னா அங்க வாழ முடியாது ஏன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க வாழ்றதுக்கு எல்லா வசதிகள் இருந்தாதான் நீங்க இருக்க முடியும் ஒன்னொன்னுக்கும் நீங்க போய் பக்கத்து வீட்டுல அந்த அக்காட்ட போய் மாவும் இந்த அண்ணன் வீட்டில் போய் நீங்கள் சர்க்கரையும் வாங்கிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் நீங்க சேமி சேமித்து வைக்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லா தேவைகளும் சந்திக்கும்படி இந்த இடத்துல நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்க அதே மாதிரி இருதயத்தை ஒரு கூடாரத்தை போல நீங்கள் பார்க்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம ஆராயும்படி தான் பல காரியங்களை ஆண்டவர் வந்து இங்கே பேசியிருக்கிறார் அதை குறித்து தான் நான் பேசவும் போறேன் சரிங்களா ஆனா இது ஒரு முன்னுரையா நான் வந்து சொல்லிக்கிட்டே வரேன் அதனால தான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா புத்திசாலி வந்து இருதயத்தை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பியூரா அதாவது மாசுபடுத்தாதபடி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அத பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி அவன் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை தான் இப்போ நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணுல வாசிச்சோம் சங்கீதம் இருபத்தி நாலு நாலுக்கு நேராக நீங்க மன்னிக்கவும் திருப்பிட்டீங்களா சங்கீதம் இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு நேராக சங்கீதம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு விளங்குதா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்தோட கனெக்டடான ஒரு மேட்ரை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டே வரோம் இவ்வளோ நேரமா என்ன சொல்றாருன்னா ஹி ஹாஸ் கிளீன்ஸ் அண்ட் அ பியூர் ஆர்ட் ஹூ ஹஸ் நாட் லெஃப்டட் அப் இஸ் சோல் டு அன் ஐடல் நாட் டிசீட்ஃபுல் இங்க என்னென்னு கேட்டால் அதாவது தூய்மையான இருதயம் படத்தை ஒன்று எந்த விதமான ஒரு துர் செயல்களுக்கும் இல்ல விக்ரகத்துக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்காதபடி மாசுபடுத்தாதபடி அவன் தன்னை காத்து கொள்கிறோன்னு இருக்கிறான் அவனைத்தான் பைபிள் வந்து நீதிமான் என்று அழைக்கிற காரியமாய் நாம் பார்க்கிறோம் ஆதியாகவும் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனங்கள் இந்த சில வசனங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்கணும் ஆஹ் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பார்ப்பீங்கன்னா அண்ட் the த இன்டெகிரிட்டி ஆஃப் மை ஹார்ட் அண்ட் இந்த சென்ஸ் ஆஃப் மை ஹென்ஸ் ஐ டன் தஸ் அதாவது எப்படின்னு கேட்ட இன்டெகிரிட்டி அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய அந்த நேர்மையான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம் நிறையா நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பார்கள் நேர்மையாக இருக்கிறவர்கள் தான் நீதிமன்ற்களாய் இருப்பார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பெதட்டி பேசுவாங்க பொய் பேசுவாங்க ஒரு பொய் மறைக்கிறதுக்கு இன்னும் பத்து பொய் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான் என்கிற இந்த கேட்டகிரிலேயே வரமாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்க இருதயம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எதையோ மறைக்க அதை துடிக்கிறது இந்த ஒரு வெளிப்படுத்துதல் அதாவது ஒரு பாவத்தை வந்து வெளி வெளிரங்கமாய் நம்ம இப்போ அறிக்கை செய்து விட்டு விடலாம் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணமே வராது எப்படியாவது மறைச்சு மறைச்சு பாவம் பண்ணும் அப்படின்னு சொல்லியே சில பேர் பார்த்தீங்கன்னா அழைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான்களோட அந்த இதுக்குள்ளேயே வரமாட்டாங்க நீதி என்கிற காரியத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா இப்போ அதே போல இந்த இன்னொரு சங்கீதம் அஹ் பதினொன்னு ரெண்டுல பாத்தோம்னா ஒரு துன் துன்மார்க்கனோட இருதயம் எப்படியா இருக்கிறது என்றால் அந்த அம்பை எய்வதை போல இருக்கிறது எப்படி என்றால் ஆஹ் சோ யாரையெல்லாம் அவங்க வந்து விழுங்கலாம் என்று சொல்லி ரகசியமாக இந்த கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க இல்ல சில இது வஞ்சனைகள் வைத்துக்கொண்டும் இல்ல பழி வாங்குற எண்ணங்களை கொண்டும் அலைந்து திரிகிறவர்களா இருப்பாங்க இது யாரோட குணாதிசயங்க பிசாஸோட குணா அதிசயம் இதை நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு தெரியும் அவன் இந்த உலகத்தில் யாரு கடக்கலாம் யாரை போய் விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அவன் சுத்தி திரிகிறவனா இருக்கிறான் உலகம் எங்கும் சுத்தி திரிகிறதை குறித்து நாம் யோபோ ஒன்னாவது அதிகாரத்திலையும் நாம் பார்க்க நேரிடும் அவனோட அது குணாதிசயமா இருக்குது இன்னைக்கு பிசாசை தெரியாமலே நிறைய பேர் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி குணாதிசயத்துக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு அந்த இருதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அத நீங்க உடனடியாக கவனிக்கணும் ரைட்டுங்களா இது ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஆஹ் ஐந்தாவது பதினைந்தாவது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா சில பேர் வந்து நியாய பிரமாணங்கள்ல இருதயத்துல எழுதப்பட்டதை போல அவர்கள் புத்தி அதாவது கான்ஷியன்ஸ் இப்படியாக சாட்சியா இருக்கும் என்று சொல்லி அது இந்த அந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு அதனாலதான் பாத்தீங்கன்னா யோவான் பதினாலு இருபத்தி ஒண்ணு யோவான் பதினஞ்சு பத்து ஒன் யோ ஐந்து மூணு சங்கீதம் பத்தொன்பது ஏழு அப்புறம் வெளிப்பாடு இருபத்தி ரெண்டு பதினாலு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள் இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கட்டளைகளை குறித்தும் எழுதியிருக்கிற வசனங்கள் இவர்களுக்கு கீழ்படுகிறவனுடைய இருதயம் இப்படியாக மாசுபடாதபடி அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி அவர்கள் நடப்பார்கள் இதெல்லாம் இவர்கள் கீழ்ப்படிய முடியாதபடி இவரெல்லாம் பெரிய ஒரு பாரம் இட்ஸ் நாட் பேர்டன்சம் பாரமான இன்னைக்கு கட்டளை நியாயப்பிரமானோடனே உடனே இவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள யாரோ எங்களை கொண்டு வராங்க இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பாரமா இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் எதுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா உங்களோட இருதயம் மாசுபடாதபடி தூய்மையான இருதயம் நல்ல இருதயம் வெளிச்சம் நிறைந்த இருதயம் இருக்கிறதுக்கு தான் அவங்க ஆண்டவர் வந்து அதை தந்திருக்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இதை குறித்து நம்ம அதிகமாக நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நாள் இப்போ நான் இதுக்கு நேராக கடந்து போகலாங்க இப்போ இந்த எப்படி வந்து இந்த இருதயத்தை வர்ணிச்சிருக்கிறாங்க பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் கொடுத்து வர்ணிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்குறோம் அதை மட்டும் பார்த்து விட்டு நம்ம இந்த தொடரையும் அத்தியாயத்தையும் முடித்து விடலாம் சரிங்களா முதலாவது பார்த்தீங்கன்னா அடைந்த இருதயம் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தோராது அதிகாரம் நாலாவது வசனம் நிறைய வசனம் கொடுத்துக்கிட்டே வரேன் ஏன்னு கேட்டால் இது என்னோட சொந்த கதை இல்லைங்க இது பைபிள் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற வசனம் இதை நம்ம அப்படியா பார்த்து நம்ம கவனமா படிக்கிறப்போ நமக்கு அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும் ஏ ஹார்ட்டி லுக் அ ப்ரவுட் ஹார்ட் இந்த பிளவிங் ஆஃப் த விக்கடார் இந்த மேட்டிமை குறித்த இருதயத்தை குறித்து நான் பல முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன் இந்த மேட்டிமை அப்படின்னா இது என்னால் ஆனது அதாவது கத்திருக்கங்க இடமே இருக்காது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்களாம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படித்தேன் அதனால் நான் மதிப்பெண் எடுத்தேன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அதனால் நான் ஒரு வீடு வாங்கினேன் இப்படியாக தண்ணியே குறித்தவர்கள் மெச்சிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்னை போல ஒருத்தனை இல்லை என் அழகை பாரு என்ன பாருன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க கொஞ்சம் நல்லா படிச்சிட்டாங்கன்னா படிக்காதவங்கள பார்த்து எப்பவுமே ஒரு மாதிரி இது பரிகசித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் மனமேட்டிமே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை அது என்னவா சொல்லுகிறது அந்த அது எங்கே இருக்கு அந்த சிந்தனை இருதயத்தில் இருக்கிறதா இருக்கிறது அந்த இருதயத்தை அதை மாசுபடுத்துகிறதாக இருக்கிறது தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது அதை பாவமாய் மாறிவிடுகிறது அந்த பாவம் எப்படி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லையோ அதே போல் பாவம் செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போய்விடுகிறது நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க உன்ன ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு அவர் உங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு எதுக்கு என்ன காரணம் மனமேட்டிமை தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை அந்த மேட்டிமை அதாவது எல்லாமே கர்த்தரால் ஆனது கர்த்தர் கர்த்தரின்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கிறவன் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வந்து வாசம் செய் அடுத்த இருதயத்தை பார்ப்பீர்களானால் விக்கிரகம் செய்ய தூண்டக்கூடிய ஒரு இருதயம் ஆர் விக்கிரகத்தின் இருதயம் அப்படி என்றும் சொல்லலாம் எஸ்ஐக்கிள் பதினாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பார்ப்பீர்களானால் அஹ் அங்க வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து அவங்களோட இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு அருமையான வசனம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு விக்கிரகம் அப்படின்னாலே இன்னைக்கு கத்தோலிக்கர் மேல உடனே கண்ணு போயிரு ஏன்னா அவங்கதான் வந்து மதர் மேரி ஸ்டாச்சு அப்புறம் இவங்க நம்ம ஆண்டனி பீட்டர் எல்லாத்துக்கும் ஸ்டாச்சு சிலைகள் செய்து வைத்து அங்க ஆராதனைகள் செய்கிறார்கள் அதனால அவர்களை பார்க்கணும் அது தவறு தான் பைபிள் பிரகாரம் அது நாட் அலௌட் அது உங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனாலும் அது ஒண்ணு மட்டும் விக்கிரகம் கிடையாது இருதயத்தை சார்ந்த கூடிய காரியத்துல நீங்க ரெண்டு திம்மூத்தி மூன்றாவது அதிகாரம் முழுவதும் பார்ப்போம் பார்க்கலாம் அதாவது மூன்றாவதுல எஸ்பெஷலி ரெண்டு திமுத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து அதாவது ஐந்து வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா பதினாறாவது வசனத்துல இருந்து பார்க்கலாம் இங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு காரியத்தை பத்தி அங்க பவுல் எழுதியிருக்கிறாரு அதெல்லாமே இருதயத்தை விக்கிரகத்துக்குள்ளாக அதாவது இந்த குணாதிசயங்கள் இந்த குணங்கள் வந்து நாளை அன்னைக்கு அதாவது காலகட்ட காலப்போக்கில் அது விக்கிரகமாகவே மாறிவிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களோட விக்கிரகம் அந்த விக்ரகம் இல்லாமல் அவங்களால உயிரோடு இருக்கவே முடியாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பெண்களோட நல்லா சுற்றி பழகணும் அப்படின்ட்டு போவாங்க அவங்களுக்கு அந்த பெண்கள் தான் விக்ரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குற பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெருந்தண்டிக்காரர்களாக இருப்பார்கள் அது வந்து விக்கிரகமாய் மாறிவிடுகிறது ஸோ இது எல்லாமே இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய காரியமாக தான் இங்கே வந்து சித்தரிக்கப்படுகிறது அதே போல எஸ்ஐக்கல் பதினாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலும் பார்ப்பீர்களானால் எவன் ஒருவன் இப்படியாக விக்கிரகத்துக்குள் இருக்கிறானோ அவன் தன்னை பிரித்தெடுப்பானாக விக்ரகத்துக்குள்ள இருந்த விக்கிரக செயல்கள் இருந்து தன்னை பிரித்து இப்போ இந்த விக்கிரக செயல்னு உடனே வந்து இந்த தூப்பம் காட்டுறது இந்த தேங்காய் உடைக்கிறது இந்த கெடா வெட்டுறது இந்த மாதிரி கண்ட கண்ட கோயிலுக்கு போய் சிலைகளை வணங்குறது இது மட்டும் விக்கிரகம் கிடையாதுங்க இந்த விக்கிரகம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால் இருதயத்துல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் விக்கிரக பழக்க வழக்கங்கள் அதாவது நீங்க விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருக்கும் பாத்தீங்களா பல வருஷமா நீங்க ரொம்ப ரொம்ப முயற்சி எடுத்து எடுத்தும் ஒரு விஷயத்துல கோபம் என்கிறது கூட இருதயத்திலிருந்து இருந்து புறப்படக்கூடிய காரியம்தான் இச்சை இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய காரியம்தான் பொறாமை இருதயத்தில இருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம் நீங்க மேற்கொள்ள ரொம்ப ரொம்ப கவலைப்படுவது பயம் கொள்வது திகில் கொள்வது சின்ன விஷயம்னா உடனே பயம் என்ன இப்போச்சு ஆண்டவர் இருக்காரா இல்லையா இந்த சந்தேக சந்தேகமே ஒரு விக்கிரகம் தாங்க நிறைய பேருக்கு சந்தேகப்படாமல் இருக்கவே முடியாது யாரு அவங்களே சந்தேகப்படுவாங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுவாங்க கேள்வி கேட்பாங்க சண்டை போடுவாங்க அப்படி சரி இதெல்லாம் வந்து விக்கிரகத்தின் காரியம் இதெல்லாம் இருதயத்தை சார்ந்த காரியமா இருப்பதை குறித்து பார்க்கிறோம் அடுத்த இருதயத்தை குறித்து பார்ப்போம்னால் தேவனை விட்டு பிரிந்து போவது கரெக்டுங்களா தேவனை விட்டு தூர போவது ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நேராக திருப்பி ஆனால் அங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் சாரி கொஞ்சம் டைம் ஆகுது ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூர போறது தெரியாமலே இருக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு வசனம் கொடுக்கிறோம் இது எழுநூறு மனைவிகளும் முன்னூறு வப்பாட்டிகளும் வைத்துக்கொண்டிருந்த ஒரு மனிதனாய் சாலமான பார்க்கிறோம் எல்லாத்த விட இவர்கள் எல்லாம் சேர்ந்து இவனோட இருதயத்தை ஆண்டவரை விட்டு தூர போகும்படி பண்ணிவிட்டார் ஏன் இது நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் போய் உலகம் எல்லாம் எங்க இருக்கோ சண்டா வராமல் இருக்கிறதுக்கு அந்த ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார் இதே பொழப்பா இருந்ததுனால திடீர்னு பார்த்தா நம்பர் போட்டு பார்த்தா ஆஹா ஆயிரம் பேர் இருக்கிறாங்க கணக்குல இருந்தது கணக்கு வழக்குல இருந்தது கணக்கு வழக்குல இல்லாத பொண்டாட்டிகளும் இருந்து இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா இப்ப என்ன பண்றாங்க அந்த ராஜாவோட பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அங்க இருந்து வரப்பவே சீதனை எல்லாம் கொண்டு வரப்போ விக்ரகத்தோட சீதனம் கொடுத்து அனுப்புறாங்க இவர் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை போய் நம்ம இதெல்லாம் கொண்டு வராத எங்க தேவன் இசை தேவன் விக்கிரகம் எங்களுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்றதுக்கு இவர் கொஞ்சம் மனஸ்தாபம் பட்டுட்டு சரி இருக்கட்டும் காலப்போக்கில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும்னு விட்டு விட்டு அது இருந்துருச்சு நிரந்தரமாவே சரிங்களா இருக்கட்டும்னு நீங்க விட ஆரம்பிச்சீங்கன்னா நிரந்தரமா அந்த இடத்துல அது கூடாரம் போட்டு உக்காந்துக்கும் எந்த பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க மொளையிலயே கிள்ளி எறி கிளி எறியணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பழமொழியா எந்த ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் தீய பழக்கம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சோன்னா அதை மொளையிலேயே கிள்ளி எறிகிற ஒரு பழக்க வழக்கத்துக்குள் நீங்க வராவிட்டால் என்னன்னு என்ன ஆயிரும்னா அது கூடாரம் போட்டு அங்கேயே உக்காந்துரும் அந்த அவரோட நிலமை இன்னைக்கு இவர்களோட இருதயத்தை யார் திருப்புறாங்கன்னா அங்க வேற வேற விதமா அவர்கள் வந்து தூபம் நற்குருணை இதில் இதெல்லாம் எடுக்கிறாங்க அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சில பேர் நடனம் ஆடி அவர்கள் ஆராதனை பண்றார்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சு அவரோட இருதயம் இஸ்ரோவேல் தேவனா மறந்தே போயிடுச்சு உங்களால் நம்ப முடியுதா கொஞ்சம் அதிகாரங்களுக்கு முன்னதான் சாலமன் வந்து அப்படி பிரதிஷ்ட பண்றாரு அதாவது ஆச்சாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த இடத்துல மேகமா இறங்கி பிரசன்னம் தேவ பிரசன்னம் அங்க கால கட்டுது ஆனா சில அதிகாரங்களுக்கு பின்பே பார்த்தா அந்த அருமையான பிரச்சனத்தையும் அபிஷேகத்தையும் இழந்து போனதோடு கூட அவருடைய இருதயமானது விக்கிரகத்தினால் நிரப்பப்பட்டும் அவரோட இருதயானது தேவையற்ற ஒரு பழக்க வழக்கத்தினால் நிரப்பப்பட்டும் மொளையிலேயே கிள்ளி எரிய எரியாம விட்டார் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டாரமா ஒரு டென்ட் போட்டு உட்காந்துருச்சாங்க ஒண்ணுமே பண்ண முடியல அவர்னால ரைட் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடின இருதயம் இதை குறித்து நான் ஒரு விபுளிய தொடரே பேசியிருக்கிறேன் அதனால ஜாஸ்தி அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம் நான் அங்கே நிறையா பேசியாச்சு நீங்கள் அதனால் அங்கே போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன் சரிங்களா எப்ரேயர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துடலாம் இந்த இடத்துல வந்து இருதய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் ஏன்னு கேட்டால் அந்த சோதனையின் நாளிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கத்தருக்கு எதிரியாய் மாறிவிடுவீர்கள் இப்படியும் எழுதி இப்படியும் சொல்லலாம் நீங்க உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதுனால் வனாந்தரத்துல நீங்க கத்தருக்கு எதிரிகளாய் மாறிவிட்டீர்கள் என்ன எப்படி இருதயத்தை கடினப்படுத்தினாங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னாங்க தண்ணியை இனிமையா பண்ணி கொடுத்தார் ஸ்வீட் வாட்டரா பண்ணி கொடுத்தாரு சரிங்களா மாறா தண்ணி உடனே வந்துட்டு எங்களுக்கு வந்து சாப்பிட இல்லை சாப்பிட மண்ணா கொடுத்தாரு அங்க வந்து தூதர்கள் சாப்பிட்ற உணவு இதெல்லாம் டெய்லி இதே சாப்பிடணுமா எங்களுக்கு நாங்கள் அங்கெல்லாம் கறி சாப்பிட்டோம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இப்படியா நீங்கள் கேட்பீங்க ஒரு ஆண்டவர்கிட்ட போய் உங்களுக்கு நல்ல முறையில் கேட்கலாம் இல்லையா அதனால அட்டி வாங்கி வாங்கி என்னாச்சுன்னா ஆறு அதாவது ஆறு ஆறு லட்சம் பேர் வெளியில் வந்தாங்க அதில் கூட வந்து காணன் தேசத்துக்கு காலே வைக்க முடியல வழியிலே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டார் ஆண்டவர் கொன்னே போட்டார் ஏன்னு கேட்டால் அவங்களோட கடின இருதயம் தேவன் மேல் வைத்திருக்கும் மரியாதை நேசம் இதையெல்லாம் வந்து விட்டு தூர போகும்படி பண்ணி விட்டது உங்களோட இருதயத்தோட தன்மையே மாற்றிவிடும் உங்களோட உங்களோட சுவாபமே மாறி போயிடும் அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களோட இருதயத்தை வந்து ஒரு கஷ்டம் வரப்போ கடினப்படுத்தாதுருங்க ஏதாவது ஒரு வியாதியே வந்துருச்சு உடனே கடினப்படுத்தாதீங்க போன முறை வியாதி வந்தப்போ கத்தர் எவ்வளோவாய் இறக்கம் காட்டி சுகப்படுத்தினார் அல்லவா அதை நம்ம பார்க்கணும்ல அதே போல இந்த முறையும் சுகம் தருவார் உடம்புனத ஒன்று வந்துட்டு வரோம் போக தான் இருக்குங்க வரும் போயிடும் அந்த நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு வந்துச்சுன்னா போயிடும் போன தடவை வந்தது போன போச்சா இல்லையா அதே மாதிரி இந்த முறையும் வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரணும் அதை சரி பண்ணுகிறவர் ஆண்டவராக இருக்கிறார் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அவர்கிட்ட மன்றாடும் போது அவர் இல்லை நிராகரிப்பேன் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா மொரட்டாட்டம் படிக்கிற இருதயமா நம்ம ஆண்டவரோடைய இருதயம் இறக்கம் கிருபை தயவு காரண்யம் இதெல்லாம் நிறைந்த இருதயமாய் இருதயம் இருப்பதனால் அதை அவங்க புரிஞ்சுக்காம இவங்க இப்படியா ஒவ்வொரு முறையும் முறுமுறுத்து எதை கேட்டாலும் ஒரு வெறுப்போட கேட்கும்படியும் ஆண்டவருக்கு வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் அடிச்சு ஒரு வழியாக்கிட்டார் சரிங்களா ஸ்டபன் ஹார்ட் ஸ்டபன் ஹார்ட் அடுத்தது எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட இருதயம் வந்து எப்படின்னு கேட்டா எதுக்குமே வணங்காது ஒரு மாதிரி வணங்கா கழுத்து உள்ள இருதயமா ஸ்டபன் அப்படின்னு கேட்டா என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க நீங்கள் சொல்லி பாருங்க இல்லை அவங்க சொன்னதுக்கே தான் ஏழு கால் அப்படின்னு நினைப்பாங்க எங்க எழுதிருக்கு தெரியுங்களா பைபிளில் சங்கீதம் எண்பத்தோராவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துக்கு நேராக இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரோன்னா அவங்க அவங்க நொன்ன நீங்களாக கூட இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு வரோம் உங்களுக்கே அந்த பிரச்சனைகள் இருக்கலாம் சங்கீதம் எண்பத்தொன்னு பன்னெண்டாவது வசனத்தை பார்ப்பீர்களானால் நான் அவர்களுக்கு அந்த கடினமான இருதயத்தை அதாவது ஸ்டபன் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் சரியான தூ மன்னிக்கணுங்க ரொம்ப ஈஸி டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டால் பிடிவாதம் அதாவது முரட்டாட்டம் பிடிப்பது ஒன்று கடின இருதயம் வந்து இரண்டாவது கடின இருதயம்னு கேட்டால் அவங்க இருதயம் வந்து பழைய இதை நினைச்சே பார்க்காது ஒரு நன்றி சொல்ற ஒரு இருதயம் படித்தவர்களாக இருக்கவே மாட்டாங்க முறுமுறுப்பு அது கசந்து போன இருதயமா இருக்கும் சரிங்களா ஸ்டபர் ஹார்ட் எப்படின்னு கேட்டால் பிடிவாதம் பிடிச்சதுக்கு ஏழு கால் எனக்கு வேணும்னா வேணும் சில குழந்தைங்களை பாருங்க நட்டு ரோட்லேயே அப்படியே உருண்டு பிறண்டு அழுகும் ரைட்டுங்களா இந்த மாதிரி இருதயம் வந்து யார் என்ன சொல்கிறாருங்க சங்கீதம் எண்பத்தொன்னு பன்னெண்டில் நான் அவங்களுக்கு இந்த பிடிவாத இருதயத்தை கொடுத்தேங்கிறார் அவர் ஏன்னா அதுதான் அவங்களோட தீர்மானமாக இருந்தது அதனால் நான் போய் குறுக்க நிற்கலை நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் அப்படி பிடி பிடிவாத குணமாக இருக்கிறீங்களா அதாவது நான் பைபிள் அதிகமாக படிக்க மாட்டேன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் எல்லாம் மனசில் இருக்கும்பாங்க சில பேர் இல்லை சில பேர் கேட்டிங்கன்னா நான் ஒரு தடவை படிச்சுட்டேன் பிரதர் போதும் வாழ்நாளில் ஒரு தடவை பத்தா பட் படித்த பத்தாதான் ஒரு தடவை படித்ததே பெரிய விஷயம் நிறைய பேர் அது கூட படிக்காமல் இருக்கிறாங்க நீங்கள் என்னத்தை தான் சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று வந்து மாறி மாறி அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பிடிவாங்க ஏன்னா அவங்க நினச்சது தான் பண்ணுவாங்க அவங்க நினச்சது தான் சரியும்பாங்க அவங்க வச்சது தான் எல்லாம் சட்டம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி இருதயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவனிடம் கிட்டி சேரவே முடியாது ஏன்னு கேட்டால் தேவன் வந்து சிச்சையின் பாதையில் தேவ சிச்சையின் பாதியில் நடத்தும் போது கூட தேவனுக்கு எதிராக கூட முரட்டாட்டம் பிடிப்பாங்க கிடையவே கிடையாது ஆண்டவரை இதுதான் சரி நீங்கள் தான் தப்பாக பேசுறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கே புத்திமதி சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் சரிங்களா நேரம் அதிகமாய் போயிரு போய்கொண்டிருப்போம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு எனக்கு நிறைய முடிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிழையான ஆரோ இருதயம் படைத்தவர்கள் அதாவது எல்லாத்தையுமே தப்பு தப்பாக யோசிக்கிறது எதை சொன்னாலும் சரியான க காரியத்தை கூட ஒரு சரியா தப்பான காரியத்தை கூட சரியான கண்ணோட்டத்தோட பார்க்க பார்க்குவது தான் சரி ஏன்னா அந்த ஆண்டவர் தப்பானதையும் தீங்காய் வந்த இருக்கிற காரியத்தை கூட எனக்கு நன்மையா அவர் செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் ரோமர் எட்டு இருபத்தெட்டிலும் பிலிப்பியர் ஒன்னாறிலும் நம்ம எழுதி பார்க்குற வசனங்களை பார்க்குறோம் ஆனா இங்கே வந்து நல்ல காரியத்தை கூட அவங்க தான் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வீட்டுக்கு ஒன்று இருக்கும் சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு பத்து நாற்பது வருடங்கள் நான் உங்கள் மேல் வெசனப்பட்டேன் இந்த இந்த ஜெனரேஷன் மேல நான் வந்து வெசனப்பட்டேன் இந்த தலைமுறை மேல் நான் வெசனப்பட்டேன் நான் மிகவும் துக்கிட்டு இருந்தேன் அண்ட் செட் இட் இஸ் அ பீப்புள் ஹூ கோ அஸ்ட்ரேன் தேர் ஹார்ட்ஸ் அவர்களுடைய இருதயமே தவறாய் அதாவது தவறான பாதையில வழி நடந்து போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது ஏன்னு கேட்டால் இந்த காரியம் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீர்களானால் இந்த எல்லாமே வந்து ஒரு கற்பனைகள் ஒரு யூகம் இது இப்படியா இருக்கும் நீங்கள் அங்கே தான் போனீங்க எனக்கு தெரியும் நீங்கள் அங்கே தானே போயிட்டு வரீங்க எனக்கு என்ன தெரியாதுன்னு இருக்கீங்களா இவங்களே நேராக போய் பார்த்த மாதிரி சந்தேகப்படுவது புருஷன் மனைவியை சந்தேகப்படுறது மனைவி புருஷனை சந்தேகப்படுறது உலகத்தில் எல்லாமே சந்தேகம் தான் அவங்களுக்கு பைபிள் எழுதியிருக்கிற வசனத்தை ஒரு தூளி கூட நம்ப மாட்டாங்க ஆனால் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவ பேரை வைத்து கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு என்ன இப்படியே பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு யூகத்திலேயே தான் இருப்பாங்க ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தெளிந்த ஒரு புத்தியா அவங்களுக்கு இருக்காது எப்பவுமே ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு அன்ரெஸ்ட் சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க குழப்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க இப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டா தவறான தீர்மானங்கள் எடுப்பாங்க ஏன்னு கேட்டா அவங்க நினைப்பது எல்லாமே ஒரு தான் ஒரு தவறா ஒரு தவறான ஒரு கற்பனைகளுக்குள்ளேயே அவர்கள் இருப்பதுனால அந்த இருதயம் அப்படியாக மாறிவிடுகிறது அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துக்கு நேராக திருப்பிவீர்கள் ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தையும் பார்க்கலாம் முப்பத்தொன்பதோ வசனம் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களோட முன்னோர்கள் எனக்கு கீழ்படியாதனால் நான் அவர்களை நிராகரித்து போட்டேன் அவர்கள் இருதயமும் இதோ எகிப்துக்கு போகும்படி திருப்பப்பட்டது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்ன நடந்த காரியத்தையே அவர்கள் யோசித்து கொண்டிருப்பாள் அந்த காலங்கள்லாம் நல்லா இருந்தா இப்போதான் என்னாலுமே இப்படி ஆகி போச்சு கத்தரி எப்படி தான் எப்போதான் வந்து இந்த சோதனையெல்லாம் எடுக்கப் எடுக்க போற முன்னமே நல்லா இருந்தது நான் கிறிஸ்தவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லா இருந்தேன் நான் இந்த மாதிரி இப்போ இதை தேவனை வந்து முழுக்க ஞானஸ்தானம் மூலமாக இயேசுவை ரச்சகராக ஏற்றுக்கொண்டு வந்த பிறகுதான் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு இந்த பழைய கதையே பேசிட்டு இருப்பாங்க அவன் பேசினா பாத்தீங்களா அங்கங்களுக்கு வந்து சாப்பிட பூண்டு இது அது வெங்காயம் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா அதே மாதிரி அவன் போட்டு அடி அடி நான் அடிச்சு உங்களை சாத்தினா இல்லையா அடிமைகளை போல உங்களை திருத்தினா இல்லையா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து உங்களோட பெண் பிள்ளைகள் எல்லாம் கடத்திட்டு போயிடுவான் இல்லையா இந்த அநியாயம் அக்கிரமெல்லாம் தரலையா அப்புறம் எதுக்கு கூக்குறலா அழுதிங்க நானூறு வருஷம் ஆண்டவரையும் எங்களை காப்பாத்துங்கன்னு அந்த பூண்டும் அந்த கறியும் இதுவும் அதுவும் நல்லா இருந்ததுன்னா நீங்க கம்மு இருந்திருக்கணும்ல இல்ல இல்ல அப்ப நீங்க பேசுறது போய் தானே தவறான நோக்கம் தானே அதுதான் சொல்றோம் எல்லாமே ஒரு தவறான நோக்கத்தோடைய பார்த்து பார்த்து தேவனே ஒரு தவறான ஒரு ஆண்டவராக சித்தரிச்சு விடுகிறார்கள் பைபிள ஒரு காரியம் எழுதியிருப்பாங்க அதட்ட அதையே இவங்க வந்து வேற முறையா மாற்றுக்கிறது சொல்லி அந்த அர்த்தத்தையே மாத்திருவாங்க இன்னைக்கு விசுவாசிங்க மட்டும் இல்லைங்க போதிக்கிற போதகர்களே இன்னைக்கு அர்த்தத்தை மாற்றி மாற்றி தான் போதிச்சிட்டு வராங்க அதுக்காக தான் சொல்றோம் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் உக்காந்திங்கன்னா உங்க ஈரதையும் அவங்கள போல மாற்றிடும் இது ஆவிக்குரிய போராட்டமாக மாறிவிடும் சரிங்களா அடுத்தது ஒரே ஒன்று மட்டும் பார்த்துடலாம் என்ன டைம் ஆகிப்போச்சு நான் வேணா இன்னொரு செஷன் வேணா பண்றேங்க இன்னொரு செஷன் பண்ணலாம் நம்ம அதில் மற்ற இருதயத்தை குறித்த மற்ற காரியங்களையும் நாம் பார்க்கலாம் சரி இப்போ இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் டிசீட்ஃபுல் ஹார்ட் அப்படின்னா அதாவது தீட்டுள்ள இருதயம் வஞ்சகம் வஞ்சகம் செய்கிற இருதயம் பிறரை எப்படி வஞ்சிக்கலாம் என்று சொல்லி எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஒன்போதாவது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம் இன்னைக்கு ம் ஒன்பதாவது வசனம் த ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் அபவ் ஆல் திங்ஸ் அண்ட் டெஸ்பிரேட்லி விக்கெட் ஹூ கேன் நோ இட் அதாவது இந்த இருதயம் வந்து எப்படின்னு கேட்டா நான் தான் சொன்ன இந்த புத்தியில நீங்கள் என்னெல்லாம் வாங்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி வாங்கி இந்த இருதயம் ஏறத்தால புத்தி மாதிரியே மாறி போயிடும் ஏன்னா நீங்க எதையுமே வந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த உலகமேங்களும் அக்ரமங்களும் சண்டாளர்கள் இந்த பூமியை சுத்தி வருவார்கள் இந்த சண்டாளர்கள் செய்கிற செயல்கள் எப்படி இருக்கும் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் துர் அஹ் கிரிகளை தான் இருக்கும் துர் படைத்தவர்களை தான் அதிகமா எவனை விழுங்கலாமோ எவன் மேல மிதிச்சு இவன் மேல வரலாமோ இப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்க உலகம் இயங்கிட்டு இருக்கு இதை பார்த்து பார்த்து நம்ம இறுதியத்துல இருக்கிற தோன்றுகிற எண்ணங்களும் எவனை நம்ம வந்து மிதிச்சுட்டு மேல வரலாம் அப்படின்னு நம்மளோட இருதயம் மாறி போயிருதான் அதெல்லாம் இல்லாதபடி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது சரி நம்ம தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பாக்கலாம் அடுத்த பகுதியில பகுதி எட்டாம் பகுதி எட்டுல வந்து உங்களை அதி சீக்கிரமா நாங்க சந்திப்போம் அதில் மீதியான காரியங்கள் அதாவது மீதி இன்னும் நிறைய இருக்கு இப்போ இன்னைக்கு எவ்வளோ பார்த்துருக்கணும் இல்லைங்களா விக்ரகம் மேட்டிமை கத்திரை விட்டு தூர திரும்பி போவது கடின இருதயம் அப்புறம் கசப்பான இருதயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது பிடிவாதம் பிடித்த இருதயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எப்படி கேட்டால் மண் அதாவது வஞ்சகம் பிடித்த இருதயம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்தோம் நம்ம தொடர்ந்து பார்த்து நம்ம வேற இருதயத்தையும் வேற விதமா இந்த ஒரு இருதயத்துக்குள்ள இவ்வளவு அர்த்தம் அடங்கியிருக்கு இப்படிதான் நீங்க இருதயத்தை குறித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு அஹ் இருதயத்தின் செயல்பாடுகளை நான் சொல்லும் போதும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்க என் இருதயத்துக்குள்ள அந்த காரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை அதை விட்டு விடுங்க இன்னைக்குதான் உங்களுக்கு கிடைக்க வே கிடைக்கிற அந்த சான்ஸ் இந்த தருணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது தேவனுடைய இரண்டாம் வருகை எந்த நேரத்தில் வேணாலும் சம்ப சம்பவிக்கலாம் அதை குறித்து தான் நாங்க ஒரு சீரியஸ் பண்ணியிருக்கோம் நாங்க ஒருவேளை சம்பவிக்கலன்னா நீங்க எப்படியும் வந்தேன்னா இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் அங்கே போய் நியாயத்திற்பு நாளில் என்ன பண்ணுவீங்க பிரதர் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்களை முடுவோம் பரலோக தேவனே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த அருமையான நேரத்தை சந்தர்ப்பத்தை எனக்கும் என் சகோதர சகோதரிகளும் தந்ததுக்காய் நன்றி இருதயத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் இந்த நாளில் எங்களோடு கூட கலந்து பேசுனதுக்காக நன்றி எங்கள் இருதயத்தில் வெளிச்சத்தை நீ தாரும் ஆண்டவரே பாவத்தின் மேல் பாவ பழக்க வழக்கங்கள் மேல் வெளிச்சத்தை தந்து அதை விட்டு நாங்கள் தூர வழக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என் நாமத்தில் பிதாவே திருப்பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லா வீடியோஸ்க்கும் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு கேளுங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் கிட்டி சேரும்படியும் உங்களோட ஜபஜீவியத்திலும் சரி உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் முன்னேற இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் கத்திர ஆசிர்வதிப்பாராங்க